ஏற்படும் பொழுது நான் வளருகிறேன், நான் ஆகாரம்
போன வாரம் பார்த்தது இரக்கமுள்ளவர்கள் இரக்கமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இரக்கமுள்ளவர்கள் அன்பை செலுத்தினார்கள், இரக்கமுள்ளவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்தார்கள், இரக்கமுள்ளவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்றார்கள். இன்று சொல்லக்கூடிய இரக்கத்தை காண்பிப்பது மாத்திரமல்ல, இரக்கத்தை செயல்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது விசுவாசத்திலே முதிர்ச்சி பெறுவதை சொல்கிறது. முதலாவது விசுவாசத்திலே தோங்குவதை சொல்கிறது, இரண்டாவது விசுவாசத்திலே வளர்கிறதை சொல்கிறது, மூன்றாவது விசுவாசத்திலே முதிர்ச்சி பெறுகிறதை சொல்கிறது. அப்போ போன வாரம் நாம் பார்த்தது அந்த விசுவாசத்தை இயக்குகிறது, விசுவாசத்தை மெச்சூர் ஆக்குகிறது, மெச்சூரிட்டி ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாரத்தில் நாம் பார்ப்பது இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்மிடத்துல பணம் இருக்கலாம், நம்மிடத்துல செல்வாக்கு இருக்கலாம், நம்மிடத்துல ஃபெமிலியாரிட்டி இருக்கலாம், அல்லது நாம் பிரபலியமாக இருக்கலாம், ஏகப்பட்ட ஜனம் நம்மிடத்தில் இருக்கலாம், அல்லது ஏகப்பட்ட சொத்துக்கள் நம்மிடத்தில் இருக்கலாம், அல்லது ஏகப்பட்ட பெயர் நாம் சம்பாதித்து வைத்திருக்கலாம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? அந்தந்த தன்மையை குறிக்கிறது. நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்று இன்னொரு மனுஷன் தீர்மானிப்பதல்ல, இன்னொரு கண் தீர்மானிப்பதல்ல, இன்னொரு காது தீர்மானிப்பதல்ல, இன்னொரு குழு தீர்மானிப்பது அல்ல. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் எதை வைத்திருக்கிறேன், நான் எப்படி எதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தீர்மானிப்பது ஒரு மனுஷனோ அல்லது ஒரு பார்வையோ அல்ல. இந்த தீம் எங்கிருந்து துவங்குகிறது? இருதயத்திலிருந்து துவங்குகிறது என்று சொல்லி பார்க்கணும். இருதயமே அதை தீர்மானிக்கிறது. இருதயம்தான் அந்த செயல்பாடுகளை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஒரு மனுஷன் என்பவன் முழுமையா இருக்கிறான். ஆனால் மனுஷனிலே எது தீர்மானம் செய்கிறது? கண்ணோ காதோ கையோ காலோ அல்ல, இருதயம் தீர்மானிக்கிறதா இருக்கிறது. அப்ப இருதயத்தை தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிகமாக மேற்கோள் காட்டுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வந்துவிட்டால் அந்த மனுஷனுக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது? உள்ளிலே மாற்றம் ஏற்படுகிறது, இருதயத்துக்குள்ளே மாற்றம் ஏற்படுகிறது. ஒருவன் விசுவாசி ஆகிவிட்டால் அவனுடைய இருதயம் மாறுகிறது. அதனாலதான் பேச்சு மாறுகிறது, செயல்பாடு மாறுகிறது. ஆனால் இருதயம் மாறாமல் வெளியே மாத்திரம் மாறினால், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், என்னை கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, அதனால நான் இனிமேல் ஒயிட்டன் ஒயிட் போட்டுக்கணும், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, அதனால நான் வந்து பைபிளோடைய இருதயத்தோட பக்கத்தினுடைய போக வச்சுக்கிட்டு அல்லையா ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு பழைய புக்குக்கு மேல நீங்க ஒரு அட்டம் போடுற மாதிரி. நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோம்னா ஒரு இன்னொருத்தர் அட்டம் போடுவோம். புதுசா பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு அட்டம் போடுறது, ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோன்னு இன்னொருத்தர் அட்டை போடுவோம். பழைய அட்டை எல்லாம் தீர்ந்து போயிடும், கிழிஞ்சிருக்கும். ஒரு புது அட்டையை வாங்கி நல்ல லேமினேட்டட் கவர் வாங்கி ஒரு ப்ரௌன் கவர் வாங்கி வெளியே போட்டுக்கிறது புதுசா இருக்கிறது. இப்ப கிறிஸ்தவர்கள் விசுவாசி ஆன உடனே புது அட்டையை போட்டுட்டு சுத்துறது அல்ல, அது வந்து வெளியரங்கமான வேஷமா இருக்கிறது. இன்னைக்கு அதுதான் நிறைய கிறிஸ்தவம் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுங்கிறதெல்லாம் வெறும் அட்டையை மாற்றிட்டு சுத்துறது, வெளியே வந்து ஒரு பெயர் மாத்திக்கிறது, அல்லது வெளியே ஒரு வெளியே ஒரு மாற்றம், ஒரு தோற்றம், பேச்சில ஒரு தோற்றம். பேச்சில எதுக்குறதாலும் உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், எந்திரிச்சா ஸ்தோத்திரம், உட்கார்ந்தா இயேசுவே, எந்திரிச்சா முக்குனா இயேசுவே, எதை சொன்னாலும் இயேசுவே, அதுல ஒரு மாற்றம். ஆனா உள்ளுக்குள்ளால புக்கை தொடர்ந்து பார்த்தோம்னா பழைய புக் தான் இருக்கு. அதே கோபம், அதே வைராக்கியம், அதே கெட்ட வார்த்தை, அதே எண்ணங்கள், அதே சிந்தனைகள், அதே கசப்புகள், எல்லா உடம்புல அதே தான் இருக்கு. வெளியே மாத்திரம் அட்டையை மாத்திக்க வேண்டியது. இப்ப விசுவாசம் என்பது ஒண்ணு வந்தா அது இருதயத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. அது வந்து வெளியரங்கமாக மாற்றுவது அல்ல. இப்ப வேதாகமத்தில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு அந்த
இந்த இருதயத்தில் சுத்தம் அப்படிங்கற இடத்துல கத்ரோஸ் என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை சொல்லப்படுகிறது. கத்ரோஸ் அப்படினு சொன்னா சுத்தம் அப்படினா நாம என்ன நினைக்கிறோம், ஒரு பாத்திரத்தை கழுவிட்டு அல்லது ஒரு பிளேட்டர் கழுவிட்டு அல்லது உடம்ப சோப் போட்டு நல்லா கழுவுற அந்த சுத்தத்தை சொல்லவில்லை. கத்ரோஸ் அப்படினா கலப்படம் இல்லாததை சொல்லுகிறது, பியூரிட்டியை சொல்லுகிறது. இப்போ தங்கத்தை நம்ம சொல்றோம் 24 கேரட் 22 கேரட் அப்படின்னா எத்தனை சதவீதம், 91.6, 99.8 அந்த வகுக்கும் பொழுது நம்ம 24 கேரட் 22 கேரட் சொல்றோம். 91.6% அதுல தங்கம் இருக்கு, பாக்கி எல்லாம் மற்ற உலோகங்கள் சேர்ந்திருக்கு. இப்போ 916னா அது 100% கிடையாது, அதுவும் 91.6% தான் அந்த தங்கம். அதுலேயும் வந்து கலப்படம் தான், இன்னமும் பாக்கி கலப்படம் இருக்கு. இப்போ நாம 916 நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோமா அல்லது 100% சுத்திக்கிட்டு இருக்கிறோமா, கவர் மாத்திரம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோமா? இந்த கத்தரோஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை, சுத்தம் என்கிற வார்த்தை கலப்படம் இல்லாதது என்று சொல்லப்படுகிறது, பியூரிட்டியை பேசிக்கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை வாசிங்க, மத்தேயு 23:25-26. மாயக்காரர்களே விழுமாறுங்கள், பரிசேயரே உங்களுக்கு அறியோம். போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பதார்த்தங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவர்களின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக. என்ன சொல்றாரு, நீ வெளிப்புறத்தை நீ சுத்தம் பண்றதில்ல, நீ ஒரு கல்லறை மாதிரி பண்ணலாம், மேல மார்பிள் போடலாம், கிரானைட் போடலாம், எல்லாம் போட்டுக்கலாம், நோண்டுதான் என்னத்துக்கு ஆகும்? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை கவர் போட்டது மாதிரி நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறதல்ல. சர்ச்சுக்குள்ளார பெரிய பரிசுத்தவன், வெளியே போனா வாயில பேச முடியாது, போன் எடுத்தா கெட்ட வார்த்தை, பக்கத்துல நின்னா அப்படியே அனல் பறக்கும். இருதயம் சுத்தம் அப்படிங்கிறது என்னன்னா கலப்படம் இல்லாமல் இருக்கணும். விசுவாசம் உள்ளே வரும் பொழுது அந்த இருதயம் முழுமையாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். இயேசு சதா சொல்றார், நீ வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறம் அப்படியே தானே இருக்கு. குருடனான பரிசேயனே, போஜன பான பதார்த்தங்களின் வெளிப்புற பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதல்ல உள்ள சுத்தம் பண்ணு அப்படிங்கிற. உள்ளுக்குள்ள இருதயம் சுத்தமானால் ஆட்டோமேட்டிக்கா வெளியே எல்லாம் சுத்தமாகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் 15:3-15:3. பாத்தீங்களா எப்படி சுத்தம் பண்றாராம், தண்ணி ஊத்தி கையை வச்சு பாத்திரத்தை கழுவுன மாதிரி சுத்தம் பண்ணல. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம், சொன்ன வார்த்தையே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள், யூ ஹவ் பீன் கிளென்ஸ்ட் அப்படிங்கிறார். அப்ப வார்த்தை சுத்தம் பண்ணிருக்கா என்ன அர்த்தம், இருதயத்துல போய் அந்த கலப்படத்தை நீக்கி விட்டது. 916 தாண்டி 100 இருக்கிறது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் எப்படி நாம் இருதயத்தை சுத்தம் பண்ணுவது? இருதயத்தை நாம் ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம். சில வசனங்களை நாம் வேகமாய் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 78:7 72 வாசிங்க. சங்கீதம் 78:72. ஒரு தீர்மானத்தை கவனிச்சீங்களா, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே வைத்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அந்த ஒரு தீர்மானம், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், நான் கலப்படம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு கலப்படமா நான் இருக்க முடியாது. இருதயம் சுத்தமா இருந்தால், சுத்தம்னா என்ன அர்த்தம், கிளீன், நான் போய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், அந்த அதல்ல, இம்பியூரிட்டியை சொல்லுகிறது, கலப்படத்தை சொல்லுகிறது.
100% சொல்லுகிறது கிறிஸ்துனா கிறிஸ்து மட்டும் உள்ள இருக்கணும் அப்போ கிறிஸ்து இல்லாம வேற ஒன்னு சேர்ந்தா அது கலப்படமாய் விடுகிறது இன்னொரு வசனத்தை வாசிங்க சங்கீதம் 7:8 சங்கீதம் 7வது பாடல் 8வது வசனம் கர்த்தர் நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் என்னுடைய இருதயத்துல எப்படி இருக்கு நான் எப்படி இருக்கிறேன் உண்மையா என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு கலப்படம் இருக்கா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்னா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் இந்த இதுல இருந்து அந்த போக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நான் வாழ்றேனா என்னுடைய இருதயத்தின்படி நீ நியாயம் தீரும் என்று சொல்றார் ஏன்னா நமக்கு வந்து வெளியே 1000 பேசலாம் நம்மளுடைய இருதயத்தை தேவன் அறிவார் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இதுல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோமா இல்ல அது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோமாங்கிறது தேவன் அறிகிறார் 25:21 வாசிங்க சங்கீதம் 25:21 எப்படி ஒரு ஸ்டெபன் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு பாருங்க தாவீது உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுள் லெட் இட் காட் மை ஹார்ட் என்னுடைய இருதயத்தை அதை காத்துக்கொள்ளட்டும் நான் உமக்கு காத்திருக்கிறேன் நீர் அதை செய்யணும்னு சொல்லி காத்திருக்கிறேன் 41:12 வசனம் 41:12 எவ்வளவு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு பாருங்க நீர் என்னுடைய உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு தைரியம் ஒரு வைராக்கியம் ஒரு ஸ்டபன்னஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் நமக்கு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது ஒரு இருதயம் சுத்தமா இருக்குன்னா அதுல கலப்படம் இல்லை என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும் இப்ப இருதயம் அப்படின்னா அதுல சில விஷயங்களை இருதயம்ல என்னென்னலாம் இருக்கு எல்லாமே இருதயம் சொல்லிட முடியுமா கிடையாது நிச்சயமா இருதயம் அப்படிங்கிறது எமோஷன்ஸை சொல்லுகிறது என்னுடைய எமோஷன்ஸ் என்னுடைய கவலைகள் என்னுடைய சந்தோஷங்கள் என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் சொல்லுகிறது யோவான் 14:1 வசனத்தையும் நம்ம பார்க்கலாம் யோவான் 14:1 பாருங்க இருதயம் கலங்காதிருப்பதானா இருதயத்தை போட்டு அப்படியே கலக்கிறது இல்லை இருதயம் கலங்காதிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிற சிந்தனைகள் எண்ணங்கள் செதறி போக வேண்டாம் நீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க துக்கப்படாதீங்க நெகேமியா 2:2 சொல்றாரு ராஜா பார்த்து நெகேமியா பார்த்து சொல்றாரு உன்னுடைய இருதயம் இவ்வளவு மோசமா இவ்வளவு துக்கமா நீ இருந்தது இல்லையே அவர் இருதயத்துக்கு உள்ள போய் பார்த்தாரா இருதயம் வந்து துக்கமா அப்படியே என்னது ரத்தம் வடிகிறத அவர் பார்த்தார வெளியில இருந்து கிடையாது இப்போ அது எமோஷன்ஸ் அது சொல்லுகிறது இரண்டாவது இருதயம் எதை வெளிப்படுத்துகிறது நம்முடைய புத்தியை நம்முடைய சிந்தனையை வெளிப்படுத்துகிறது தான் மார்க்கு 2:8 வசனத்தை பாருங்க அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன சிந்தனையை அதை வெளிப்படுத்துகிறது இருதயமானது எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறது அதே இருதயமானது சிந்தனையை வெளிப்படுத்துகிறது அந்த இருதயம் தீர்மானத்தை வெளியே கொண்டு வருவது என்று சொல்லி லூக்கா 21:14 நாம் வாசிக்க முடியும் லூக்கா 21:14 என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் தீர்மானம் இருதயம் வந்து தீர்மானிக்கிறது இருதயத்திலே எமோஷன்ஸ் வருகிறது இருதயத்திலே நமக்கு சிந்தனைகள் வெளியே வருகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இருதயத்தை சிந்தனைகளோ தீர்மானங்களோ நம்முடைய எண்ணங்களோ எல்லாவற்றையும் எப்படி நம்ம பண்ணிக்கொள்ளணுமோ நீதிமொழிகள் 4:23 பாருங்க Proverbs chapter 4 verse 23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலும் என்னுடைய சிந்தனையா இருக்கட்டும் என்னுடைய பேச்சா இருக்கட்டும் என்னுடைய நிர்ணயமா இருக்கட்டும் தீர்மானமா இருக்கட்டும் இருதயத்திலே வரக்கூடிய எனி எமோஷன்ஸ் எனி திங்கிங் எல்லாவற்றையும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் அப்போ ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் உள்ளே வருதுன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வெளியே போயிடணும் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியே போயிடணும் ஒரு அதனாலதான் வந்து
வந்து ரெண்டு குருந்தர் ஐந்து பதினெட்டு நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், அதுல இல்லை நான் மிக்சடாக ஐ கேனாட் லிவ் அ மிக்சட் லைஃப், ஐ கேனாட் ஹாவ் அ மிக்சட் ஹார்ட், கலக்கப்பட்ட ஒரு இருதயத்தை நான் வைத்துக் கொள்ள முடியாது. ஆவியில் உள்ள ஆவியிலே ஒரு மனுஷன் ஏழை அப்படின்னு சொன்னால் அவன் பெருமை இல்லாதவனாக போயிருக்கிறான், ஏன்னா அவன் ஒண்ணுமே இல்லை அப்ப பெருமையே இல்லாம போயிடும். ஆவியில நம்ம ஏழ்மை ஏழ்மை அப்படின்னு புரியாம ஆவியில நிறைஞ்சு நிறைஞ்சு நின்றோம்னா என்ன ஆயிடுச்சு, பெருமை அங்கு குடிக்கொள்ளுகிறது. ஆவியிலே நான் பிச்சைக்காரனா இருந்தால், ஆவியிலே ஏழ்மை உள்ளவனா இருந்தால் என்னுடைய இதயத்திலே பெருமை இல்லாமல் போய்விடும். தேவனுடைய உண்மை, தன்னுடைய உண்மை நிலையை தேவனுடைய கட்டளையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவன் துக்கப்படுகிறவனா இருக்கிறான். நான் உண்மையா இருந்தாலும் உலகம் என்னை பழி வாங்குகிறது என்று நினைத்து அதை சகித்துக் கொள்கிறவன் சாந்தமாய் அவன் இருந்து விடுகிறான். நான் வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும், நான் அதிகமாய் பைபிளை படிக்கணும், அதிகமா வார்த்தையை படிக்கணும், அதிகமா நான் கீழ்படியணும் என்று சொல்லி பசியும் தாகமும் வசனத்தின் மேல் இருக்கிறவன் அவன் தேவனுடைய உணவை தேடி அவன் அழைக்கிறவனா இருக்கிறான். அப்போ இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் எப்படியா இருக்கிறார்கள், தன்னுடைய இருதயம் எண்ணங்கள் நிர்ணயங்கள் தீர்மானங்கள் இதெல்லாம் ஒரு பொக்கிஷமாக நான் எங்க வைத்திருக்கணும்னா இருதயம் அங்க போய் தேடிக்கொண்டே இருக்கும். எப்ரேயர் 11:8 நாம் இப்படியாய் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்ரேயர் 11:8 நாம கீழ்ப்படிதலை குறித்து பார்க்கிறோம். அப்போ இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார், அதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 Samuel 12:13 எப்படியா சொல்கிறது, தாவீது நாத்தான் இடத்துல வந்து நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தரும் பாவம் நீங்க செய்தார் என்றான். அங்க ஒரு மனம் திரும்புதலை நான் பார்க்கிறோம், இருதயத்துல கீழ்ப்படிதல் இருதயத்துல மனம் திரும்புதல். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நான் எப்பொழுதும் தியானித்து 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 என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாக வைத்துக் கொண்டால் கலப்படம் வெளியே போய்விடுகிறது. ஒரு நல்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க, எண்ணாகமும் 25 அதிகாரம், எண்ணாகமும் த புக் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணாகமும் 25:7-8 பாருங்க. அவன் நடிச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரேல் பேரனாகிய அந்த மனிதன் வேசித்தனப்படும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரேல் மனிதன் அந்த ஸ்திரீயின் இருவருடைய கயிற்றும் ஈட்டி முடியும் போட்டான், அவர்களை குத்தி போட்டான், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்கு உண்டான வாதை என்று போயிற்று. என்ன நடந்தது, சித்தீம் அப்படிங்கிற ஊர்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போயிருந்த பொழுது அந்த ஊரில் இருந்த மோவாபிய ஜனங்கள் மத்தியிலே இவர்கள் போக்குவரவாக இருந்து அங்க போய் சாப்பிடுறதும் அவங்களோட கலந்துக்கிறதும் அவங்களோட பேசுறதும் அவங்களோட உறவு உறவாடுறதும் இப்படி இருக்கும் பொழுது அவர்களோட பழக்கத்துல அந்நிய ஜனங்கள் என்று அறிந்து தவறான ஜனங்கள் என்று அறிந்து அவர்களோட வேசித்தனம் செய்தார்கள் என்று சொல்லி 25:1 நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் சித்தியமில தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அது மாத்திரமா 2 வசனம் பாருங்க, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள், ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். என்ன நடந்துச்சு, தங்களுடைய இருதயம் கலப்பு வந்து விட்டது, கலந்து விட்டது, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள மனம் வந்து விட்டது, அவர்களோடு இணைந்து செல்ல மனம் வந்து விட்டது. இப்போ இந்த 91.622 கேரட் ஆச்சு, 18 கேரட் ஆகிப்போச்சு, விலையும் குறைஞ்சிருச்சு. பியூரிட்டி இல்லாமல் கலப்படம் அதிகமாகி போனது. 3 வசனம், இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இந்த பிணகாஸ் என்ன பண்ணாரு,
தவறு செய்தவனை ஈட்டி எடுத்துட்டு போய் நேர குத்தி போட்டார். அதனால இன்னைக்கு நம்ம குத்தணும்னு அப்படின்னு சொல்ல வரல. நாம பழைய ஏற்பாட்டு சட்டத்திற்பட்டு இல்லை, நம்ம புதிய ஏற்பாட்டு சட்டத்தில் இருக்கிறோம். அதனாலதான் நியாயப்பிரமாணம் முடிந்து போனது முடிந்து போனது என்று நம்ம தலைப்பாடா அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாண காலத்துல நாம இல்லை, நம்ம கிறிஸ்துவின் காலத்துல இருக்கிறோம். சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு நமக்கு மனம் வரவில்லை. தவறு, இது சரியில்லை, வேதாந்தத்துக்கு விரோதமான காரியம் என்று சொல்லுவதற்கு நமக்கு மனம் இல்லை. சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொல்வதற்கும் கீழ்ப்படிவதற்கும் நம்முடைய வைராக்கியம், இந்த பினகாஸ் காட்டின அந்த வைராக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்ட வேண்டும். இது கிறிஸ்துவின் சத்தியம், இது தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த வைராக்கியம். அதை தாண்டி ஒருவர் தவறாக செய்யும் பொழுது நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு நமக்கு பலம் இருக்கணும், முதுகலம் இருக்கணும். பவுல் தைரியமா சொன்னார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை கொடுத்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படிங்கிற அந்த ஃபுல் ஸ்டாப் நம்மளால வைக்க முடியுமா? அந்த பக்தி வைராக்கியம் நம்ம வந்து வேதாமத்தில் படிக்கும் பொழுது இருக்கும் பொழுது இருதயத்திலே எப்படிப்பட்ட கலப்படம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த கலப்படம் இல்லை என்று சொன்னால், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள், இருதயத்திலே கலப்படம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மத்தேயு 5:8 வாசிங்க, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்னுடைய இருதயத்தில கலப்படம் இல்லாமல் என்னுடைய இருதயத்திலே சத்தியத்தை மாத்திரம் பற்றி கொடுக்கிறவனாக இருந்தால், இருதயம் சுத்தமாயிருந்தால், பியூராக இருந்தால், 100% ஆக இருந்தால் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 6:5 வசனத்திலே, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதலுள்ள மனுஷன், அசுத்த உதலுள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜா என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறார். நான் எங்கு வசிக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன், எந்த உலகத்தில் இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல, என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன். 1000 பேர் 1000 விதமா பேசிக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் மூத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் தவறு வேதத்துக்கு முன்னதாக வரும் பொழுது தவறு தவறுதான் என்கிற அந்த கோட்பாடு என்னுடைய இருதயம் சத்தியத்தின்படி வைராக்கியமாயிருக்கிறது என்றால் தேவனை தரிசிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். சரிங்களா? அதான் தேவனை தரிசிப்போம் என்று சொல்வது. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற எல்லா கோட்பாடுகளையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதன்படியே நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அவரை போல நாம் இருக்கிறோம். அந்த அப்பேற்பட்ட சுத்தம் உள்ளவர்களாய், அப்பேற்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாய், அப்பேற்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் அவரை தரிசிக்கிறோம். நான் பைபிள் ஒழுங்கா வாசிக்கிறேன், கண்ணை மூடுனேன், ஆண்டவருடைய 2 கையத்துக்கிட்ட வந்து நின்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கண்டதில்ல. தரிசிப்பேன்னு சொல்றது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு, நாம் பரலோகத்துக்கு போவதற்கான பாக்கியவான்களாய் நாம் அந்த இடத்துல இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்பதான் சொல்லுவாரு, நல்லது உத்தமம் உண்மையுமான ஒளியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்த அநேகத்தின் உண்மை அதிகாரியாக வைப்பேன், என் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி நம்மை அழைத்து செல்வார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். நான் கர்த்தரை பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுவோம்.